தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த இவரது காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்திய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நன்மை செய்யும் அவரது தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு இவரின் மறைவுக்கு பின்னர் 1976 பாரத ரத்னா விருதினை வழங்கியது. இந்தியாவின் மதிப்புமிக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக போற்றப்படுபவர் காமராஜர் ஆவார். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமிக்கும் மகனாக பிறந்தார். காமராசர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரில் தொடங்கி 1908 நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே விருது பட்டியிலுள்ள உயர்கல்வியான வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார். அவருக்கு 6 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை இருந்ததால் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் காமராஜர். தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். தேசிய தலைவர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் முழு நேர ஊழியராக பணியாற்றினார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அத்துணை போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்ற அவர் தொடர்ந்து 6 முறையில் சிறையில் அடைக்கப்பட்டு 9 சிறை தண்டனை அனுபவித்தார். சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் காமராஜர். 1936 சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலாளராக நியமித்தார். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்துவிட்டார். காமராஜர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் சத்தியமூர்த்தி வீட்டுக்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார். அது மட்டுமல்லாமல் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கி தன்னுடைய பணிகளை தொடர்ந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1953 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது. இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்ததோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயும் அவரது மதிப்பு குறைந்தது.
இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகி தன்னிடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார். ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் அவர்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் 1953 ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். காமராசர் தன்னுடைய அமைச்சரவையை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படியும் அமைத்தார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த பக்தவச்சலத்தையும் அமைச்சராக்கினார். முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார். அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000 மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தினார். ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இந்திய அரசியலில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகவும் அமைந்தது எனலாம். இதனால் ஆங்கிலேயின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. காமராசர் கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் தொழில்துறைகளை வளர்ப்பதை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்த தொடங்கினார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர், காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை என பல தொழிற்சாலைகள் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இது தவிர மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி, காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணி ஆறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார் காமராஜர். காமராஜரின் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்தது. மூன்று முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என கருதி கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தினை கொண்டு வந்தார். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும். அதன் பேரில் அக்டோபர் 2, 1963 ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்த காமராஜர் பொறுப்பினை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்துவிட்டு தில்லிக்கு சென்றார். பிறகு அதே ஆண்டில் அக்டோபர் 9 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். கட்சியினரிடமும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் மரியாதைக்குரிய ஒருவராக மாறி அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார் காமராஜர். 1964 ஆண்டு
ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் காமராஜர். பிறகு 1966 லால் பகதூர் சாஸ்திரி திடீர் மரணத்தை தழுவ நாற்பத்தெட்டு வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கினார் காமராஜர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72 வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. சமுதாய தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோதும் இறுதி வரை வாடகை வீட்டிலே வாழ்ந்து இருந்தார். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து மதிப்பு சில கதிர்வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமா என்பது சந்தேகமே.